ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் டாஃபோடில்ஸ். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான சூப்பரான ஒரு பொட்டேட்டோ மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக எனக்கு உடம்பு சரியில்லைங்க, அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. இன்றைக்கி தான் கொஞ்சம் வாய்ஸ் சுமாராக இருக்குது, அதனால தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் நம்ம கிச்சன், கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. கிச்சனில் என்னோடய ஃபேவரட் பிளேஸ் ஒன்று இருக்குது, இது தான். நான் ஒரு குட்டி மணி பிளான்ட் வச்சுருக்கேன். எப்போவுமே கால் மார்னிங் வந்ததுக்கப்புறமா இந்த பிளான்ட் பார்த்தோன்னா நமக்கு ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் பொட்டேட்டோ வந்து ரெண்டாக கட் பண்ணி அதை வேக வச்சிடலாம். நான் வந்து 4 பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ணலாம். ஒரு 3-4 விசில் வரையும் விடுங்க, உங்களோட குக்கர் பொறுத்தது. நல்லா வேகிற அளவு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கிக்கலாம். வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து கட் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சு அதில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடிச்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக உளுந்தும் கடலைப்பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். அது லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. வெங்காயம் நல்லா வணங்கட்டும். நமக்கு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல் போகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் வந்து உங்களுக்கு மசால் வந்து எந்த கலரில் வேணுமோ அந்த அளவு நீங்கள் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக நம்ம மஞ்சள் கம்மியாக தான் ஆட் பண்ணுவோம். இப்போ குட்டியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் வந்து ரெட் சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாய்த்தூள். நம்ம வீட்டில் அரைப்போம் இல்லையா, மிளகாய் அண்டு மல்லி சேர்த்து அரைப்போம் இல்லையா, அதுதான் வீட்டில் அரைக்கிறத ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா மசிச்சாச்சு. இப்போ கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது அதில் வந்து கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கோம்.
நல்லா நமக்கு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க வந்து நம்ம தோல் எடுத்து நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த மேஷ் பண்ண பொட்டேட்டோவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லாம் பிளெண்ட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு 2 மினிட்ஸ் தான். நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக நம்மளோட பொட்டேட்டோ மசால் ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா சப்பாத்தியை விட தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு நம்ம வந்து வேறு மாதிரி டைப் பண்ணுவோம், அதை நான் வீடியோ போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கு வந்து சூப்பரான சைட் டிஷ். ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக நம்ம சேனலோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொத்தமல்லி போட்டு சூப்பராக இருக்குது. நம்மளோட டேஸ்டியான மசாலா ரெடி ஆயிடுச்சு. அதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியோடு மீட் பண்ணலாம். அன்டில் தென், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.